நம்ம வீட்டில் ஒரு போர்டு போட்டு ஆண்டவர் என்னையும் பிள்ளைகளையும் குடும்பமா ஆட்களை ஆக்கி ஒரு பெரும் திரளை ஆக்கிடுவாரு அப்படின்னு நம்ம வாசல்ல ஒரு பெரிய ஒரு வாக்குத்த வசனத்தை போட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அது இல்லை, இது இது எது, இது அன்றைக்கு ஆபிரகாம் பார்க்கும்போது இறைவன் கிறிஸ்துவே பார்க்கிறாரு, அந்த தேசத்துல வாழ்ற நம்மெல்லாம் அவர் பார்க்கிறாரு, பார்த்துட்டு அந்த வார்த்தையை பேசுறாரு. இப்பொழுது நீங்க பார்க்கும்போது உங்க வீட்டில் அப்படியே போட்டிருந்தாலும் எப்படி பார்க்கணும், நான் உன்னை பெரிய ஜாதியாக வேண்டும் சொன்ன பெரிய தேசமாக்க வேண்டும் கிறிஸ்துவை குறித்து அவர் சொன்னார், அந்த பெரிய தேசத்தில் இருந்து நான் வாழுகிறேன், அந்த தேசத்தினுடைய எல்லா நன்மைகளும் எனக்கு உண்டு. அமெரிக்கால நுழைஞ்சவனுக்கு அமெரிக்காவுடைய நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கிடைக்குது, ஆஸ்திரேலியா நுழைஞ்சவனுக்கு ஆஸ்திரேலியாவுடைய நன்மைகள் எல்லாம் கிடைக்குது, அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்தவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்கள் அத்தனையும் அவனுக்கு உரிமை உண்டு. அந்த ராஜ்யத்துடைய பிரஜை நான் என்கிற எண்ணத்தோடு அதை பார்க்கணும், நிறைவேறி முடிந்து விட்டது என்பதை பார்க்கணும். இயேசுவை தேவன் பூமியில் அனுப்பினார் வாக்குத்தங்களை நிறைவாக்குவதற்கு. இயேசு வந்துட்டு அவர் கூட நட்பாக இருந்து அவரை ஃபாலோ பண்ண சீஷர்களுக்கு ஒரு ஜபம் பண்ண சொல்லிக் கொடுக்கிறார். மத்தேயு 6:10 படிக்கலாம். ஆறு பத்து. ஓகே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஓகே, இந்த ஜபத்திலேயே நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த 6 9 நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, எப்படி சொல்றாரு, நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்ப இங்க ஒரு ராஜ்யத்தை சொல்றாரு, ஒரு தேசத்தை சொல்ற, உம்முடைய தேசம் வருவதாக, அல்லது உம்முடைய கண்ட்ரி வருவதாக, அல்லது உம்முடைய நாடு வருவதாக, அப்படின்னு நீங்க ஜபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு சீசர்கிட்ட. ஏன்னா வரல, அது வரல, வரல. ஆதாமுக்கு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது, யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது, அது வரல, இந்த தேசம் வரல. சோ அதனால நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அப்பாட்ட, அப்பா உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்களா, பண்ண மாட்டாங்களா, கண்டிப்பா பண்ணாங்க. ஏன்னா ஜெபம் இல்லாம எதுவுமே பூமியில் நடக்கிறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு நடக்கணும் பூமியில் அப்படின்னா மனுஷனுடைய ஜெபம் இல்லாம நடக்கிறது கிடையாது. அதுதான் இயேசு சொல்லி கொடுக்கிறார். அவர் தேவனா இருந்தாலும் அவர் பூமியில் வந்து எதையாவது செய்யணும் அப்படின்னா மனுஷனுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்க வீட்டில் தேவன் ஏதாவது செய்யதா இருந்தா உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவனால் செய்ய முடியாது. இல்லை பிறகு சர்ச்சுக்கு போனேன், ப்ரேயர் பண்ணேன், பிரசங்கம் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே செய்யலை கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவனுடைய வீடுகளில் மாற்றங்களை கொண்டு வரவே இயலாது. பிரதர், கணவர் என் சொல்ல கேட்கல, மனைவி என் சொல்ல கேட்கல, பிள்ளைகள் என் சொல்ல கேட்கல, என்னோட சரியான வேலை இல்லை, வியாபாரம் இல்லை. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் தேவனால் உங்கள் இல்லத்திலே ஊடுருவி எதையும் செய்ய இயலாது. இயேசுவின் நாமத்தில் ஊழியக்காரர்களும் அதிகாரத்தை செலுத்தி ஒன்றும் செய்யலாது உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல். இந்த சப்ஜெக்ட், இந்த ஒரு லாவை, இந்த ஒரு ஒரு தேவனுடைய ஒழுங்குமுறையை நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது கவனிப்போம். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறார், சீஷர்களே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் பிறகு எப்போ வந்துச்சு பாருங்க, பிறகு அவருடைய ராஜ்யம் வரல, அவர் எப்போ ஸ்தாபிக்க போறார், அதான் அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தான் இயேசு வந்திருக்கிறார். இப்போ நேர போலாம் யோவான் 3 இங்க ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிறத பார்க்கிறோம். முதல் முறையா மறுபடி பிறத்தலை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஒரு பைபிள் டீச்சர்கிட்ட பேசுறார். இவர் மகா பெரிய ஒரு பைபிள் டீச்சர். ஆனா இவருக்கு மறுபடி பிறத்தல் என்றால் என்னன்னு தெரியாது. பார்ன் அகெயின் அப்படின்னா தெரியறது இல்லை. சோ இவர் அவர்கிட்ட பேசுறார், அப்படி சொல்றார் யோவான் 3 5 இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எங்க பிரவேசிக்க முடியாதா? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் சொல்றார. நான் இந்த பேப்டிசம் சப்ஜெக்டுக்கு நான் போகல, ஆனால் இப்போ போகிறது வந்து பானகின் சப்ஜெக்டுக்கு போகிறேன். ஏன்னா இந்த 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 பாடமானது பேப்டிசத்தை குறித்தது கிடையாது. இன்னொன்று விதியில் பேப்டிசம் என்ன சொன்னீங்கன்னா, எஸ் இட்ஸ் அ பேப்டிசம் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், நாட் பேப்டிசம் இன் வாட்டர். ஓகே, இங்கே பாருங்க, இந்த காரியம் எதை சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும்னா என்ன? ஜலம் என்கிறது என்னுடைய வார்த்தை.
அப்படி வார்த்தை வந்து ஜலம் என்று வேதம் குறிப்பிடுகிற அந்த வார்த்தையினாலும் அடுத்தால ஆவியினாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில மாற்ற நிகழ்த்தாவிட்டால் அடுத்த வசனத்தை அதை கிளாரிஃபை பண்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருத்தன் எப்படி நுழைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அமெரிக்காவுக்கு எப்படி போக முடியும்னு கேட்டீங்கன்னா பாஸ்போர்ட் விசா வேணுன்றீங்க. அமெரிக்காவுக்கு போனால் எப்படி இருக்கும், எதுக்கு அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போனால் நல்லா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போனால் நல்லா இருக்கலாம், இங்கே கொஞ்சம் கரப்ஷனாக இருக்குது, இல்லை இங்கே டெவலப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரியாக இருக்குது, அங்கே டெவலப்ட் கண்ட்ரி, இந்தியாவை விட 40 வருஷத்தை விட முன்னேறின நாடு, அப்படி அங்கே போயிட்டு எல்லாமே நல்லா இருக்கிறது, எல்லாமே இங்கே 40 வருஷம் கஷ்டப்படுற காட்டும் அதை விட மேலே அப்படி போயிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால அமெரிக்கா போகிறாங்க. ஏன்னா இன்னொரு தேசம், இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறது காரணம் அதுதான். ஆனால் ஏசு இங்கே வந்து ஒன்று சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு கண்ட்ரி தரேங்கிறாரு, நானும் இதே போல் உனக்கு தேசம் தரேன், மாபெரும் தேசம், அது அமெரிக்கா மாதிரி இல்லை, அது ஆஸ்திரேலியா மாதிரி இல்லை, அதில் யூரோப் உள்ள கண்ட்ரிஸ் மாதிரி இல்லை, நான் ஒரு தேசத்தை உங்களை கொடுக்க போகிறேன், அந்த தேசமானது இந்த உலகத்தில் எதுவுமே அந்த தேசத்து கூட ஒப்பிட முடியாத ஒரு தேசம். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு அந்த தேசத்தினுடைய பாஸ்போர்ட் விசானா என்னதுன்னு சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள் வந்திருக்கிறதேங்கிறாரு, நான் அந்த ராஜ்யத்தை நிறுவ வந்திருக்கிறேன் சொல்றாரு. எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நிறைவாக தேவனுடைய ராஜ்யமானது உருவாகியது அப்படிங்கிறத பார்க்குறோம், அதை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ ஜலத்தினால ஆவினால் ஒருத்தன் பிறந்துட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். பாருங்க, அப்போ இது எங்கிருந்து எப்படி நுழைய போறோம், ஒருவன் மறுபடி பிறக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் நுழையிறான். எப்படிங்க நான் மறுபடி பிறக்க முடியும், அதான் அவர் சொல்றாரு ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் அப்படிங்கிறார். ஆமென். என்னது ஆவியினால் பிறக்கிறது ஆவியா இருக்கும், உனக்குள்ளுக்கு இருக்கிற ஆவியானது மறுபடி பிறக்க வேண்டும் என்கிற அவர் சொல்றார். ஒவ்வொரு ஹியூமன் ஸ்பிரிட்டும் மறுபடி பிறக்கணுமா, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானது மறுபடி பிறக்க வேண்டும். அது நாம் ரோமர்ல படிக்கிறோம் 10:9-10 என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதிமானாக நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. சிம்பிள். அவர் இயேசுவை சொந்த ரட்சி ரெண்டு வாயின இருதயத்தில் விசுவாசித்து அவர் எனக்காய் மரித்தார் என்றும் நீதிமானாக்கும்படி தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்றும் அவன் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணிய மாத்திரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் அவனுக்கு பாஸ்போர்ட் விசா இன்ஸ்டன்டேனியஸாக கொடுக்கப்பட்டு தேவனே வந்து தூக்கி அப்படியே அவனை அவருடைய கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுகிறார் அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் நுழைஞ்சிட்டீங்க இல்லையா, நுழைஞ்சிட்டீங்களா இல்லையா? ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க நுழைஞ்சிட்டீங்க, அதுதான் வேதம் சொல்லுகிறது. கொலோசேயர் 1:13 இப்படி ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்து விட்டீர்கள் என்கிறதை வேதம் சொல்றதை கவனிக்கிறோம். கொலோசேயர் 1:13 கொலோசேயர் 1:13 அதை ஊர்ஜிதம் செய்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். கொலோசேயர் 1 13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். உட்படுத்திட்டாரா, உட்படுத்த போறாரா, உட்படுத்திட்டாரா? அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். அப்ப பிதாவாகிய தேவன் நம்மை இயேசு அவருடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்திற்குள் நம்மை உட்படுத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்தாரு. இதை தான் தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது அங்கே பார்க்குறார், ஒரு மாபெரும் சந்ததியை அவனுக்குள்ளுக்க பார்க்குறாரு. அது ஈசாக்கல்ல, யாக்கோபல்ல, அல்லது அதுக்கு பின்னால் வந்த சாலமோன் அல்ல, அல்லது பின்ன தாவீதல்ல, சாலமோன் அல்ல, அங்கே பார்க்குறாரு, இயேசுவை பார்க்குறார். அவர் வந்து அந்த ஒரு மாபெரும் தேசத்தை உண்டாக்க போகிறார் அப்படின்னு பார்த்து தான் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அல்லது நான் பெரிய தேசமாக்குவேன்னு சொல்கிறாரு. ப்ரைஸ் காட். நம்ம வீட்டில் ஒரு போர்டு போட்டு ஆண்டவர் என்னையும் பிள்ளைகளையும் குடும்பமாக ஆட்களாக ஆக்கி ஒரு பெரும் திரளை ஆக்கிடுவார் அப்படின்னு நம்ம வாசலில் ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தை வசனத்தை போட்டு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அது இல்லை. இது எது? இது அன்றைக்கு ஆபிரகாம் பார்க்கும்போது தேவன் கிறிஸ்துவே பார்க்குறாரு.
அந்த தேசத்தில் வாழ்கிற நம்மளாம் அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டு அந்த வார்த்தையை அவர் பேசுகிறாரு. இப்பொழுது நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் அப்படியே போட்டிருந்தாலும் எப்படி பார்க்கணும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்லி, பெரிய தேசமாக்குவேன்ட்டு கிறிஸ்துவை குறித்து அவர் சொன்னார், அந்த பெரிய தேசத்தில் இன்று நான் வாழுகிறேன், அந்த தேசத்தினுடைய எல்லா நன்மைகளும் எனக்கு உண்டு. அமெரிக்கால நுழைஞ்சவனுக்கு அமெரிக்காவுடைய நன்மைகள் எல்லாம் அவனுக்கு கிடைக்குது, ஆஸ்திரேலியா நுழைஞ்சவனுக்கு ஆஸ்திரேலியாவுடைய நன்மைகள் எல்லாம் கிடைக்குது. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்தவனுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவர்கள் அத்தனையும் அவனுக்கு உரிமை உண்டு. அந்த ராஜ்யத்துடைய பிரஜை நான் என்கிற எண்ணத்தோடு அதை பார்க்கணும், நிறைவேறி முடிந்து விட்டது என்பதை பார்க்கணும். Praise God, hallelujah. அந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற தேசத்துல அவரு கிறிஸ்துங்கிற மாபெரும் தேசத்துல நுழைஞ்ச உடனே அவர் சொல்றார், ஹலோ இவ்வளவு அங்கிருந்து வந்திருக்கீங்களா, நுழைஞ்சிட்டீங்களா? அங்க நுழைஞ்ச உடனே கிறிஸ்துவின் மைண்ட் உங்களுக்கு இருக்கட்டும், அந்த மைண்ட வச்சு இங்க வாழாத, அந்த நாட்டுல ஒண்ணுமே கிடையாது, இங்க எல்லாமே இருக்கு, எல்லாம் உனக்கு தரப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீ பார்த்து பேசுகிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு தரப்பட்டு இருக்கிறது என்பதை பேசணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவார் தருவார்லாம் கிடையாது, எல்லாம் தந்திருக்கிறது. ஏன்னா அந்த நாட்டில் நீங்க பிரவேசிச்சிருக்கீங்க. பார்க்க வேண்டிய பார்வையை விசுவாசத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் தரப்பட்டிருக்கிறது என்று தோன்றுகிறது. தரப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் தோன்றி அதை பேச ஆரம்பித்த உடனே எல்லாமே அப்படியே வந்துடுது. ஓ, இந்த ஆள் விசுவாச பாச பேசுகிறாங்களா, தேவதூர்கள் அவ்வளோத்தையும் பிளேட் எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் கொண்டு கொடு. தேவதூர்கள்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா இவர் வசனத்தை பேசுகிற ஆள், அவருடைய வார்த்தையின்படி செயல்படுகிற தேவதூதர்கள் அங்கே உண்டு எங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே. ப்ரைஸ் காட். ஹலோ, அவருடைய வசனத்தின்படி, அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற அவருடைய பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே. பிரதர், எனக்கு தூதர்லாம் சப்போர்ட் வேணும். பிரதர், தூதரை கொண்டு என்ன உதவி ஆண்டவரே, வளப்புறம் இடப்புறம் சாயாமல் மாத்திரம் பார்த்துக்காரோம். இது எந்த ஜெபம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆபத்தில் என்ன தூதர் அனுப்பி பார்த்துக்காரோம் அவ்வளோது மாத்திரம் சொல்கிறோம். ஆனால் மற்ற எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தூதனை தேவன் நமக்கு அந்த நாட்டில் கொடுத்துருக்கிறார். அந்த நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோம். அந்த நாட்டினுடைய குடியுரிமை உடைய ஆட்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு, அந்த நாட்டினுடைய குடியுரிமை உடைய ஆட்களுக்கு, அந்த நாட்டில் ஏற்கனவே நுழைந்த ஆட்களுக்கு, நுழைஞ்சிருக்கீங்களா, நுழைய போறீங்களா, நுழைஞ்சிருக்கீங்களா இல்லையா சொல்லுங்க. நுழைஞ்சிருக்கிறேன். அந்த நாட்டினுடைய பிரஜா என்று உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு போட்டு தரப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே அந்த நாட்டினுடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு இப்பொழுது உரிமை உண்டு. அந்த காரியமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியில் நீங்க பார்க்கணும். ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு தருவார், என் பிள்ளைக்கு கஷ்டம் ஆண்டவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் கொடுப்பார். இது இல்லாம ஏற்கனவே நான் நுழைஞ்சிருக்கிறேன், அங்கே போன உடனே இப்போ எல்லாமே தேவரின் நீ தந்ததற்காக உமக்கு நன்றி, எல்லாமே எனக்கு தரப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுக்குள் என்ன தரப்பட்டிருக்கிறங்கிறத பாருங்க. Praise God, hallelujah. 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 போறீங்க, அங்கே வந்து எல்லாமே ரெடி, ஹோட்டலுக்கு போறீங்க, பஃபே வச்சிருக்கு, எல்லாமே அங்கே கவுண்டரில் எல்லாமே ரெடி. என்னெல்லாம் வேணுமோ, உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அவ்வளோ அங்கே ரெடியாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அங்கே போய்ட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உங்களுக்கு எது வேணாலுமே அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அங்கே போகும்போது எல்லாமே ரெடியாக இருக்குதுன்னு போவீங்களா? இன்மத்தான் போனதுக்கு பிறகு எனக்கு ஆயத்தம் பண்ணாங்கன்னு போனீங்களா? எல்லாமே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கு பைபிள். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம்னு சொல்லுது. ஹல்லேலூயா. விருந்தாள் வந்த உடனே காய்கறி மார்க்கெட்டுக்கு ஓடுற, காய்கறி மார்க்கெட்டுக்கு ஓடி அப்புறம் காய்கறி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் உட்காருங்க பசி ஆத்திருவேன் அப்படின்னு 4 மணி நேரம் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற தேவன் அல்ல. விருந்தாள் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ரெடியாக வச்சுட்டு விருந்தாளை கூப்பிட்ட தேவன் அப்படிப்பட்ட விருந்தாளிகள் தானா? அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஒரு விசுவாசத்தோடு கூட நுழையும் போது, கிறிஸ்துவுக்குள் நுழையும் போது அவர் சமையல் பண்ணி வச்சிருக்கிறாள், அவர் நமக்கு ஆயத்தம் பண்ண அந்த ஆயத்தங்கள் எல்லாம் நமக்கு மனம் வீசணும். எல்லாம் ரெடியா இருக்கு. மீன் குழம்பு ரெடியா இருந்ததுன்னா அந்த மனம் அடிக்கணும். சிக்கன் கிரேவி பண்ணி வச்சிருக்காங்கன்னா சிக்கன் கிரேவியினுடைய அடிக்கணும், தந்தூரியினுடைய ஸ்மெல் அடிக்கணும், அந்த அரோமா வரணும். அதே போலதான் கிறிஸ்துக்குள்ள நுழையும் போது இந்த ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே எனக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு நுழைஞ்சுக்கிட்டு சர்ச்சைக்கு வரோம். அதுக்கு நாம என்ன சொல்றோம்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த வாக்குத்தம் தான் நிறைவாகி இருக்கிறது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு காரியத்தை நான் பார்க்க போறோம். கிரேட் நேஷன்னா என்னது தெரியுமா? சூப்பர் பவர்.
ஒரு காலத்தில் ரெண்டு சூப்பர் பவர் இருந்துச்சு நம்ம தேசத்தில், ஒன்று அமெரிக்கான்னு ஒன்று ரஷ்யா. இப்போ சைனா அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய ஒரு சூப்பர் பவர் வந்து அமெரிக்கா. இப்பொழுது அங்கே எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, ரைட்? பார்த்துருப்பீங்க டிவியிலலாம். யாரெல்லாம்? ஹில்லரியும் ட்ரம்ப்பு ரெண்டு பேரும். ஆனால் அன்றைக்கு பராக் ஒபாமா பேசுறது நான் கேட்டேன், ஹில்லரிக்கு சப்போர்ட்டா? பவர்ஃபுல் டெலிவரி ஸ்பீச். ஏன்னா பவர் இருக்கும்போது இந்த உலகத்திலே இந்த வல்லரசு நாட்டினுடைய குடிமகன், அதுவும் தலைமகன் நினைச்ச உடனே அவ்வளோ பவரா ஸ்பீச் போகுது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் ஒரு பவர்ஃபுல் தேசத்தினுடைய குடிமகன் என்று நீங்கள் உணர்கிறீர்களோ, அப்பொழுது உள்ளுக்கு இருந்து வல்லமையானது பெருக்கெடுத்து வெளியே வரும். வாய் வழியா வெளியே பாய். நீ ஒரு வல்லரசு நாட்டினுடைய குடிமகன். அமெரிக்கா கிடையாது, கிரேட் கண்ட்ரி ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் தான் நம்முடைய ஹெட், அவர் தான் கிங் ஆஃப் கிங்ஸ். அந்த தேசத்தினுடைய குடிமகன் என்கிற உணர்வு நம்ம இருக்கணும். அந்த தேசத்தில் எந்த குறையுமே கிடையாது, எந்த பஞ்சம் கிடையாது. எந்த காரியம் சொன்ன உடனே ஓடி வருகிறது நமக்காக. அப்படிப்பட்ட தேசத்தில் தேவன் நம்ம வைத்திருக்கிறார். நான் சொன்ன ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு வசனங்களும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு போட முடியும். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ளடக்கி நான் உங்களுக்கு படிப்படியாக கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தமும் ஏற்கனவே நிறைவாயாச்சு. அந்த மாபெரும் தேசத்தில் இயேசு கிறிஸ்துவே தலைவர். அந்த தேசத்தில் நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்கள் என்கிற வார்த்தையை கவனிக்கிறோம். அடுத்தல இன்னொரு காரியத்தை கவனிச்சு நம்ம கிளம்பலாம். இந்த ஒரு சப்ஜெக்டையும் இன்னொரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இன்னொன்று, ஐ வில் மேக் நேஷன்ஸ் அப்படின்னா ஒரு இன்னொரு அதே இதில் சொன்னார் பாருங்க. ஆதியாகமம் 12:2 அங்கே தான் இருக்கிறோம். அதே வசனத்தை படிக்கிறோம். இன்னொரு வாக்குத்தத்தம் அதுல இருக்கு. ஆதியாகமம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, இது புரிஞ்சுட்டு சரி. ஓகே, இந்த இந்த வசனத்தில் இந்த நான் சொன்ன வாக்குத்தத்தம் அதில் இல்லை, மன்னிக்கவும். நேர போயிட்டு ஆதியாகமம் 17:6, ஆதியாகமம் 17:6 அந்த வாக்குத்தத்தை கவனிச்சுட்டு பாருங்க, வரலாம். ஆதியாகமம் 17:6. இப்போ தேவன் ஆபிரகாம் பார்க்கிறாரு, வயசு 99. ஹலோ, வயசு 99. இப்போ இவர்கிட்ட பேசுறாரு, கூப்பிட்டு பேரெல்லாம் மாற்ற சொல்றாரு. பேரெல்லாம் மாத்திட்டு அடுத்தல அவருக்கு இப்படி எல்லாம் உன்னை ஆக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி, உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ண இவரா பிள்ளைகள்லாம் பண்ணிட்டு போறாரு? இல்ல, அவர் எங்க பாக்கிறாரு? இப்போ உன்னைன்னா அவனுக்குள்ள ஒரு ஆசீர்வாதமான சந்ததியானது பிறக்க போகுது. அப்ப ஆபிரகாம் எங்க பாக்குறாரு? நேர போயிட்டு கிறிஸ்துவ பாக்குறாரு. நேர அவர் ஆபிரகாம் தான் பேசுறாரு. இப்ப ஆபிரகாம் சரி பண்ணா கிறிஸ்துவ கொண்டு வர முடியாது. ஆகவே இவனை விசுவாசத்துல உண்டாக்கிட்டே இருப்போம். உண்டாக்கி அவனுடைய சந்ததியாரெல்லாம் கொண்டு வந்து ஏற்ற வேளையில கிறிஸ்து ஜென்மிக்கப்பட போறார். அதுல இருந்து மாபெரும் சந்ததியான உண்டாக போகுது. அதனால சொல்றாருங்க, நான் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே. இப்போ அந்த ஜாதிக்கு என்ன படிக்கணும்? இங்கிலீஷ் பைபிள் படிங்க பாக்கும். இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்காங்க. I will make nations of thee. அதான் அடுத்தது. I will make nations of thee. நான் உனக்குள்ள இருந்து நாடுகளை உண்டாக்குவேன். சொல்லுங்க, நான் உன்னிலிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். Praise God, hallelujah. இப்போ இந்த வாக்குத்தத்தை அப்படி எழுதி போடுங்க. இது ஒரு வாக்குத்தத்தை நினைக்கிறோம்ல, இதை எழுதி போடும். நான் உன்னிலிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் அப்படின்னு எழுதி போட்டிருக்கிறீங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிடுறது? எப்படி இந்த வார்த்தை அணுகிறது? இந்த வார்த்தையின்படி எப்படி ஆசீர்வாதங்களை எடுக்கிறது? இதுதான் நம்ம கேட்கிறோம். இதன்படி எப்படி நம்ம எடுக்கிறது? ஜாதிகளை உண்டாக்குன்னு சொன்னது, நாடுகளை உண்டாக்குன்னு ஆபிரகாம் சொல்லியிருக்கிறார். இது எந்த நாடுகள்? எனக்கு இதை படித்த உடனே நம்ம வேற இந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த வசனம் இப்படி போட்டிருக்குதுன்ட்டு நான் அதில் பார்த்தேன். அதுலேயும் ஜாதின்னு போட்டிருக்குது, பெரிய ஜாதி ஆக்குவேன்னு போட்டிருக்கிறது. இதில் நான் ஜாதிகளை உண்டாக்குன்னு போட்டார். அதுக்கு நீர் அதுக்கு ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுத்தீன்னு நான் ஏசு தான் அந்த தேசம்ன்ட்டு நான் எடுத்துட்டேன். ஆனால் இது வந்து ஜாதிகள்னு போட்டிருக்கு. இப்போ நான் இதுக்கு எந்த பிரசங்கத்தை கொண்டு கொடுக்க?
ரெஃபர் பண்ணியாச்சு, இது வந்துட்டு எனக்கு. ஜாதின்னு சொன்னா பெரிய நாடு ரைட், அது கிறிஸ்து தான் அந்த தேசம் அப்படின்னு ஆயிட்டு ஆண்டவரே. ஆனா இது ஜாதிகள்னு போட்டிருக்கிறத நான் இப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். மெசேஜ் எடுக்க முடியல. சாப்பாடும் அருமையான சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. ஸோ சாயங்கால நேரத்தில் அதுவும் வேறே போயிட்டு வந்து அலுப்பில் நல்ல நீராடிட்டு அந்த சாப்பாடு சூப்பரான சாப்பாடுன்னு சாப்பிட்ட உடனே அப்படி நித்திர வேற வருது. எங்கே மெசேஜ் எடுக்கின்ற அப்படி, ஏன்னா இது இப்போ சப்ஜெக்ட் நமக்கு தெரிய மாட்டேங்குது, நுழைய முடியல. ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன், மூடி வச்சிட்டேன், வேண்டாம். பிறகு ஆஃப்டர் சம் டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் வேதாந்தம் எடுக்கிறேன். நித்திரையெல்லாம் செஞ்சு முடிச்சு மறுபடியும் வேதாந்தம் எடுக்கிறேன். என்னாச்சு? உடனே ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார், பைபிள் எடுத்து மெசேஜ் எடுக்க முன்னாடி, இந்த பாரு இந்த தேசங்கிறது என்ன, இந்த தேசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எடுங்க நேர போகலாம். ஆதியாகமம் 35:11 அதையும் படிச்சிருவோம், அதெல்லாம் இது வருது. ஆதியாகமம் 35:11 பின்னும் தேவன் அவனை நோக்கி, யாரை நோக்கி? யாக்கோபை நோக்கி. 35 முதலே பார்த்தோம், யாக்கோபிட்ட சொல்றாரு, பேரண்ட சொல்றாரு, ஆபிரகாமுடைய பேரண்டே தான் சொல்றாரு. ஆபிரகாம்ட்ட மாத்திரம் சொல்லிட்டு விடல, ஏன்னா யாக்கோபிட்டே சொல்றாரு. ஆபிரகாம் சொன்னது இன்னும் முடியல, அது நடந்துகிட்டே இருக்கு. அது யாக்கோபு வாழ்க்கை, யாக்கோபு மூலமா போகுது. அவர் மாபெரும் அதை பார்க்கற ஆண்டருடைய கண்ணு வந்து முதல்ல சொன்ன எக்ஸ்ரே கண்ணு போல. இந்த எக்ஸ்ரே என்ன, பக்கத்துல உள்ளது மாத்திரம் பார்க்காது, எத்தனை வருஷத்துக்கு பின்னால் நடக்க போதும் அத்தனையும் பார்த்து முதலே பார்த்து சொல்லிடும். அப்படிப்பட்ட கண்ணு, அப்படிப்பட்ட வாய். அல்லேலூயா. சோ இங்க பார்க்கிறாரு, பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். எப்படி சொல்றாரு? ஒரு ஜாதியும் சொல்லுங்க, ஒரு ஜாதியும் அப்படின்னா ஒரு தேசமும், அதான் சொல்ற ஒரு தேசமும், அந்த தேசம் தான் கிறிஸ்து என்கிற தேசம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த தேசத்துல நாம் வாழ்றோம், பிரைஸ் காட். அது கிளியர் ஆயிட்டு. அடுத்த இன்னொன்னு சொல்றாரு, இந்த வாக்குத்தத்தை நம்ம கவனிச்சிட்டோமே. இப்ப ரெண்டாவது சொல்றாரு வாக்குத்தத்தம், இது என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் அல்லது பற்பல தேசங்களின், சொல்லுங்க பற்பல தேசங்களின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். ஆமென். நிறைய தேசம் சொல்லிட்டா இருப்போம், இதுக்கு என்ன போக? அதான் நேர ஆண்டர் சொன்ன நேர அந்த வசனத்தை இங்கே போகலாம், நான் அங்கே தான் போகிறேன். ரோமர்கள் நிருபம் 4:4 புதிய ஏற்பாடு போகலாம். ரோமர் 4, குளோரி டு காட். ரோமர் 4:17-23 உள்ள வசனங்களை பார்க்க போகிறோம். இது ஆபிரகாமுக்கு தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்த அதே காரியத்தை பரிசுத்தாவியானவர் பவுல் மூலமா சபைக்கு பேசுற. பைபிள் எல்லாரும் படிக்கலாம், நான் படிச்சுட்டு வரேன். அநேக ஜாதிகளுக்கு அல்லது அநேக தேசங்களுக்கு அப்படிதான் ஆங்கிலே தான் போட்டிருக்கு. கேன் யூ ரீட் இன் இங்கிலீஷ் பைபிள் 4:17? As it is written, I have made thee a father of many nations. அப்போ பாருங்க, அதுலையும் எழுதிக்கோங்க, ஜாதிகள்னு போட்டு பாருங்க, நாடுகள்னு போடுங்க, போடுங்க, எழுதுங்க மேலே, அண்டர்லைன் போட்டு மேலே. நாடுகள்னு எழுதுறேன்னா ஞாபகமே வராது, இல்லை இன்னைக்கு பிரசங்க மறந்து போகும். அண்டர்லைன் பண்ணி போட்டுருங்க, நாடுகள். ஓகே, இப்படி பாருங்க, அநேக தேசங்களுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறது யாரு? நம்ம எல்லாருக்குன்னா கிறிஸ்டியன்ஸ், பிலீவர்ஸ். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் அவன் தகப்பனானான். அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு உள்ளுக்க நிறைய நாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அல்லது சபைக்குள்ளாக நிறைய நாடுகள் இருக்கிறது. The church குள்ளுக, அதாவது தேவனுடைய நாடாகிய கிறிஸ்துவின் நாடாகிய the church, அது யார் அவர் ஹெட்டு? The universal church, Jesus. இயேசு தான் அதுக்கு ஹெட் அப்படின்னு பார்க்குறோம், எபேசியர்ல படிக்கிறோம். அவரை சபைகளுக்கு தலையாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா.
எப்படி கல்வாரில் மறித்து உயிரோடு எழும்பும்போது இந்த சபைகளுக்கு சபை அப்படிங்கிறதுக்கு அவர் தலையாக ஏற்படுத்தினார். சபை என்கிறது பாதாளம் மேற்கொள்ளாத ஒரே சபை. இது வந்து பெரிய தேசத்தினுடைய தலைவர், கிரேட் நேஷனுடைய தலைவர் தான் ஜீசஸ். தி கிரேட் நேஷனுக்கு பேர் தான் தி சர்ச். தி சர்ச்சுக்கு பேர் தான் நாடு, தேவனுடைய நாடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? தி கிரேட் நேஷன், தி சர்ச் இஸ் கால்ட் தி கிரேட் நேஷன். தி சர்ச்ங்கிறது பாதாளம் மேற்கொள்ளாத சபை. சபைங்கிறது ஒரு வீக்கஸ்ட் வெசல் கிடையாது. சபை என்கிறது போக்கட்ட இடம் கிடையாது. சபை என்பது உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், எல்லா தேசத்தை காட்டிலும் பவர்ஃபுல் கண்ட்ரி. அது முதல்ல உணரணும். இது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது, அதுதான் பரிசுத்தாவியன் பவுல் மூலமாய் சபைக்கு அதான் சொல்றார். இந்த சபை என்பது மாபெரும் வல்லமை படைத்த தேவன் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு நாடு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. Praise God, hallelujah. Amen. பரலோகத்து போனது பிறகு கிடையாது, இங்க இருக்கும் போதே இந்த தேசத்தில் மாபெரும் வல்லமை படைத்த நாடு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் அந்த இடத்துல தான் சொல்லியிருக்கிறது, ஜாதிகளுக்கு அல்லது தேசங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொன்ன தேவன் அவனை இப்படி நமக்காக தகப்பனாக ஏற்படுத்தினார். இப்ப பாயிண்ட் இன்னும் வரலையே பிரதர், சஸ்பென்ஸா போயிட்டு இருக்க. நமக்குள்ளுக்கு நிறைய நாடுகள் இருக்குன்னு சொல்றீங்க, அது என்னது? நேர போலாம், இன்னொரு வசனத்தை படிக்கலாம். அவர் ஏன்ட வெளிப்பட நேர போயிட்டு அதை படிக்க சொன்னது. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் நான் படிக்கிறேன், கேளுங்க. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களாயுமாய் அவயங்களாயுமாய் இருக்கிறீர்கள். அவயங்களாயும் இருக்கிறீர்கள். நீங்க தனித்தனி, யார்? நம்ம எல்லாருமே கிறிஸ்துவனுடைய தனித்தனியான அவயம். கிறிஸ்து ஒட்டுமொத்த சரீரம், சரீரத்திற்கு தலையாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்ல, இந்த ஒட்டுமொத்த சரீரமாகிய அந்த மாபெரும் தேசத்திற்கு, உங்க சர்ச், நம்ம சர்ச், அல்லது குறிப்பிட்ட சாரருடைய சர்ச்சை மாத்திரம் பார்க்காம, அகில உலக சபைக்கும். அகில உலக சபையானது தேசம், தேவனுடைய தேசம், இயேசு கிறிஸ்துவின் கண்ட்ரி. ஓகே, அதற்கு அவர் தலையாக ஆக்கினார் அப்படி வேதம் சொல்கிறது. ஓகே, அடுத்த சொல்றாரு, தேவனானவர் சபையிலே, சபையிலேனது தி சர்ச், இங்கிலீஷ் பைபிள் படிக்கும்போது தி சர்ச், அந்த சபையிலே, இப்படிப்பட்ட அந்த மாபெரும் தேசத்திலே, நாட்டிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் மரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். இங்கிலீஷ் பைபிள், இங்கிலீஷ். Go ahead. In the church, God has put all in place. In the first place, apostles. In the second place, prophets. And in the third place, teachers. Then those who perform miracles, followed by those who are given the power to heal or to help others or to direct them to speak in strange tongues. Okay. Now, KJV. Doctor, okay. கவர்மெண்ட்ஸ் ஏற்படுத்தினாராம். எங்க? சர்ச்சுக்குள்ளுக்கு. கவர்மெண்டா கவர்மெண்ட்ஸா சொல்லுங்க? கவர்மெண்ட்ஸ் சொல்லுங்க. கவர்மெண்ட்ஸ் கவர்மெண்ட்ஸ் என்னது? பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் லோக்கல் சர்ச்சஸ். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். ஆளுகை என்பது லோக்கல் சர்ச். பிரைஸ் காட் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப என்னது இங்க? ஆபிரகாம் என்ன சொல்றாரு தேவன்?
ஆண்டவர் சொல்றாரு உன்னிலிருந்து மாபெரும் பெரிய தேசம் உண்டாகும். பரவி சொல்றாரு உங்களுக்குள்ள தேசங்களும் உண்டாகும், பற்பல விதமான தேசங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மாபெரும் தேசம் என்பது கிறிஸ்துவை தலையாக கொண்ட அந்த யுனிவர்சல் சர்ச்சும், the great nation, and there are different nations, ஆளுகைகள், kingdoms in the local churches. Praise God, hallelujah.